ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நல்ல பஞ்சு போல் சாஃப்டான வெஜிடேபிள் பேன்கேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். வெஜிடேபிள் சாப்பிடாத குட்டீஸ்லாம் கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட வச்சு அனுப்பலாம், நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 250 ml மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவு பச்சரிசியை சேர்த்து நல்லா ரெண்டு முறை அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் ஊறினாலே அரிசி நல்லா ஊறிடும். நீங்கள் இதில் அரிசி ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தாங்க நேரம் எடுக்கும், மற்றபடி செய்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம். இப்போ ஊறின அரிசியிலேருந்து தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாத அளவுக்கு ஒட்டை வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ இதோட தோல் நீக்கின இஞ்சி துண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்க கொஞ்சமாக, கூடவே 2 பச்சை மிளகா கொஞ்சம் பெரிய சைஸில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதோட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கங்க. கட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைபடும். இந்த உருளைக்கிழங்கோட எடை வந்து ஒரு 150 கிராம் அளவு இருக்கும். 1 கப் அரிசிக்கு 150 கிராம் அளவு நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு மஞ்சள் பருகு இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்தோம்ல அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா மஞ்சள் இருக்கணும். பாருங்கள், உருளைக்கிழங்கோட பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே சேர்த்து நல்லா அரைபட்டிருக்கு. இப்போ அரைச்ச மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பதத்தில் தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ இதோட பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் ஒரு வெங்காயமும், கூடவே பொடியாக கட் பண்ண குடைமிளகாய் 1/4 கப் அளவு சேர்க்குறேன். இது கூடவே துருவனை சின்னதாக ஒரு கேரட், இதோட ஒரு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம். உங்கள் கிட்டே என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. வெஜிடபிளெலாம் நம்ம பொரியலோ குழம்போ வச்சு கொடுத்தோன்னா சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி நீங்கள் மாவோடு சேர்த்து செய்கிறப்ப சேர்த்ததே தெரியாது, நல்லா சுவையாக சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவோடு வெஜிடபிளாக சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்துக்கலாம். மாவு கொஞ்சம் திக்காக இருக்குங்க, அதனால் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி எடுத்தோம்ல அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு தயிரும் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க, அதனால் 1/4 கப் அளவு மட்டும் தயிர் சேர்த்துங்க. இப்போ தயிர் சேர்த்து இது மாதிரி கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ இது கூடவே நான் ஊற வச்ச பச்சை பட்டாணி 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா சேர்த்துங்க, சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சேர்த்து இந்த அளவுக்கு மாவை திக்காக கலந்துக்கங்க. கலந்துட்டு இப்போ இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஈனோ ஃப்ரூட் சால் சேர்க்குறேன். ஈனோ இல்லாட்டி நீங்கள் 1/4 ஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம மாவை அரைச்சி உடனேவே கலந்து செய்யறதுனால நான் ஈனோ சேர்க்குறேங்க. சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்துக்கங்க. இப்போ பாருங்கள், நல்ல மாவு வெஜிடபிள்லாம் சேர்த்து நல்லா திக்காக கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு தான் மாவு திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ இதை ஊற்றுறதுக்கு ஒரு ஃப்ரைப்பேனை சூடு பண்ணியிருக்கேன், அதில் 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அதில் கலந்து வச்ச மாவுலேருந்து 1/2 கரண்டி அளவு மாவை ஊற்றி ரொம்ப பரவலாக மெலிசாக தீத்தாமல் கொஞ்சம் திக்காக தீத்திக்கலாம். தீத்திட்டு இதை அப்படியே மூடிடலாங்க. மூடி ஒரு 30 செகண்ட் அப்படியே வேகட்டும். இப்போ 30 செகண்டுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்குது அடியில். இப்போ திருப்பி விட்டு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கங்க. நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு போல் சாஃப்டாக கிடைக்கும் வெஜிடேபிளோட. இப்போ அப்படியே மூடி ஒரு 20 செகண்ட் இருக்கட்டும். நம்ம வெஜிடேபிளெலாம் வதக்காமல் சேர்த்துருக்கோம், அதனால் வெஜிடேபிள் வேகிறதுக்கு மூடி வைங்க. இப்போ மூடி எடுத்துகிட்டு எடுத்துடலாம். நல்லா சுட சுட பஞ்சு போல் சாஃப்டான வெஜிடேபிள் பேன்கேக் ரெடி. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், வெஜிடேபிள் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வெஜிடேபிள் சேர்த்ததே தெரியாது, நல்லா வெந்து நல்லா சுவையாக இருக்கும். இதில் நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம், அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அப்படியே சாப்பிட்லாம், சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் தேங்காய் சட்னி காரச்சட்னா தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். எந்த அளவுக்கு பஞ்சு போல் சாஃப்டாக உள்ள வெஜிடபிள்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள்.
இந்த சிம்பிளான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.